சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகராட்சி 27 வார்டுகளை கொண்டது. தேர்தலில் அதிமுக 10, அமமுக 5, காங்கிரஸ் 6, திமுக 5, சுயேட்சை 1 வார்டில் வெற்றி பெற்றனர். நகராட்சி தலைவர் பதவியை அமமுக ஆதரவுடன் அதிமுக கைப்பற்றவுள்ளது. திமுக கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை. இந்நிலையில் நகராட்சி தலைவர் தேர்தல் காலை 9:30 மணிக்கு நடக்க இருந்தது. அனைத்து கவுன்சிலர்களும் கூட்டரங்கில் காத்திருந்தனர். இந்நிலையில் தேர்தல் அலுவலரான கமிஷனர் அசோக்குமாருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதை கண்டித்து திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுக அமமுகவினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. கரெக்டாக 9:30 10 மணிக்குள்ள தேர்தல் நடத்த அறிவிச்சிருந்தா. இது வரைக்கும் தேர்தல் அதிகாரி யாருமே வரல. இது இந்த மாதிரி இவங்க முன்னாடியே பண்ணுவான்னு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கியிருக்கோம். 4ஆம் தேதி கண்டிப்பாக நாங்கள் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டரே வாங்கியிருக்கான். ஆர்டர் வாங்கி அதை வந்து ஆர்டிஓட்ட, கமிஷனர்கிட்ட, கலெக்டர்கிட்ட எல்லாட்டையுமே கொடுத்துருக்கோம். ஆனால் எல்லாருமே ஒருதலை பட்சமாக இங்கே வந்து இப்போ திமுக ஆட்சி வந்து இப்போ இது நகரசபையை அமைக்க முடியாது என்று தெரிஞ்சு ஏடிஎம்கே நகரசபையை அமைச்சரும் அப்படிங்கிற நோக்கத்தில் இங்கே தேர்தலே நடத்த அதிகாரிகளே வராமல் இருக்கா. இது வந்து நம்ம இதுக்கே ஒரு அவமானம். நம்ம ஜனநாயக நாட்டில் இப்படி ஒரு அவமான, தேர்தல் நடத்த அதிகாரிகள் வராதது பெரிய அவமானமான ஒரு செயல். ஆனால் தொடர்ந்து இந்த அதிகாரிகள் எல்லாம் ஒருதலை பட்சமாகவே இருக்கிறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.